وموت لي بينك بدو
யுகல் கூட பதவினி சத்பக்தி யுகல் பதவினி சத்பக்தி Tadalan
La 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 la
ரஹித்தமுனு லகு போகட
ಬಸಿ ನಿಲ್ಪಗ ಶ್ರೀಮತ್ ಕನಕಪು ತೋಟ್ಲ ಪೈ ಚಲು ಪುಂದ ಕೊಲು ಮಸ ಗುಣರಹಿತ ಮೂ ಲಘು ಪೊಗಡಮು ಸಿ ನಿಲ್ಪಗಾಶಿ ಮತ್ ಕನ ಕಬು ತೋಟ್ಲ ಪೈ ಚಲು ಪುಂದ ಕೊಲು ಪುಂದ ಗಾಮಿತ ಪಲದಾಯಕಿಯೌ ಸೀತ ಕಾಂತುಮಿ ಕನಿಯುವು ಯಕಿಯೋ ಸೀತಾ ಕಾಂತುನಿ ಅನಿಯೂ ಪುಂಗಗ ರಾಮ ಭ್ರೂಮ ತನಯೂಡು ಜಗರಾಜು ತಪಡುಸು ನೋಚಗ ರಾಮ ಭ್ರೂಮ ತನಯೂಡು ಜ ಮುನಿ ಚಿನ್ಮಯ ಉಪುನಿ ಸದ್ಗುಣದ ಮುನಿ ಕರುಣ ರಮದಿನಿ ಕನು ಕೊನದು ಪ್ರಯಕು
ಕರುಣೆಯೂಡೌ ತ್ಯಾಗರಾಜು ತ್ಯಾಗರಾಜು ತ್ಯಾಗರ ತ್ಯಾಗರಾಜು ಮೋಚಗರಾಯಂ ಬ್ರಹ್ಮತನಯೂಡು ತ್ಯಾಗರಾಜು ತಪಾಡುಜುನು ರಾಮ ಭ್ರಮ ತನಯೂಡು ತ್ಯಾಗರಾಜು ಪಾಡುಜು ನೋಚಗ ರಾಮ ಭ್ರಮ ತನಯೂಡು ತ್ಯಾಗ ರಾಜು ತಪಾಡುಜು ನೋಚಗ
Mm-hmm.
Yeah.
Thank you.
Thank you.
సూచేల మణిమయమాల అలంకృత కండర. పశుచేల మణిమయమాల అలంకృత కండర సరసిజాక్ష వరక బోల సురుచిర కీరీట ధర సంత దంబు మనసర గగన కన రుచి చూల మైన మాటలు వీనుల ఉరు గగతాళక శ్రీపతిని ధ్యానించి సుగియం పగల సానిముగనగన రుచి జటాయు మోక్ష పలద పవమాన సూతుడు నీదు మహిమ దల్ప సీత తలి చివరజి సోకలద రీతి నిన్ను గన గన రుచి Yeah.
surapu jamani rakulata chidananda kagaturanga dhritaratanga paramadaya karakaruna rasavaruna laya daya pagala Prem
munani rupada pada 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 kamala munani rupada kaminchi prema mira karam Sadanudu sakshi kaminchi prema mira karamuna nidu pada kamalamunu pattukunu vadu sakshi rama nama rasikudu kailasa sadanudu minchi prema mira karamuna nidu pada kamalamuna vattu sakshi rama nama rasikudu kai Kana kana
באשפה. باش Thank you.
Thank you.
கச்சேரி இருக்கு லயபதரா நன்றி வந்திருக்கேன் அதுக்காக எழுந்து போயிடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரம் முடிச்சுடுவேன் ஏன்னா எனக்கு எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு மகாவித்வானா கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஒரு நிறைவான நாள் ஒரு நிறைவான நாளில் ஒரு நிறைவான கச்சேரி முழுமையான கச்சேரி கேட்டோம் ஆக்சுவலி நான் என்ன கேபிள் இந்த கேபிள் யாராவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க இந்த கேபிள் தம்பி இங்கே வாணி இந்த கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க யாராவது அந்த கேபிள் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் கிருஷ்ணாவுக்கு தான் வாசிக்கல கொஞ்சம் நேரம் பேசிடலான்னு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்ப பேசுங்க கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு உடன்பிறவாத சகோதரன் சொன்னா அது மிகையாகாது எங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் பாட சொன்னேன் 2 வருஷமாக எனக்கு ரொம்ப ஆஸ்தான வித்வான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மகா வித்வான் என்னையும் அவருக்கு பிடிக்கும் அவருக்கும் எனக்கு பிடிக்கும் 2 பேருக்கும் அப்படி ஒரு சங்கீதம்னா கிருஷ்ணாவ சங்கீதம் எசன்ஸ் அதை அயோத்தியாவுக்கு
சில பேர் போயிட்டு வந்திருக்கா, இப்போ கூட தோப்பூர் சாயரா போயிட்டு வந்தேன்னு சொன்னார். சில பேர் போகாத வல்ல அயோத்தியாவுக்கு போக வேண்டியதில்லை. இந்த சங்கீதத்தை கேட்டாலே போகிற அயோத்தியாவுக்கு போகிற மோட்சம் கிடைக்கும். ரொம்ப உண்மையாக பழகக்கூடிய எனக்கு ஒரு பெரிய சகோதரர் கிருஷ்ணா. அவர் அப்பையிலேருந்து தெரியும். நான் எயிட்டிஸ்லாம் கச்சேரி வாசிக்கிறத சைலண்டாக பின்னாடி வந்து உட்காந்துருப்பார் அகாடமியில். உண்மை தானே? கேட்டுவிட்டு கச்சேரி முடிஞ்சவுடனே அவனை ஹக் பண்ணி அப்படி வாசல் தனியாக வருத்தணும்னு சொல்லி அப்பையே சொல்லுவார். எனக்கு அவர் பாட்டுக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சங்கீதங்கிறது எப்படி இருக்கணும்? இந்த வராளி பாடினார் ஆரம்பத்துலேருந்து தாளக பேரவை ஆரம்பித்தார். என்ன ஒரு கீர்த்தனை, என்ன ஒரு காலப்பிரமாணம்! அந்த மாதிரி ஒரு காலப்பிரமாணம்லாம் எங்களுக்கு லட்டு மாதிரி வாசிக்கிறதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும். அதனால தான் அவர் பாட்டுக்கு வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் பாட்டுக்கு நான் அவர் பாட்டுக்கு தான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு வாசிக்க ரெடியா இல்லை. அந்த மாதிரி எப்போ டேட்டு கேட்டாலும், இன்றைக்கி அவரை பிடிக்கிறதுனா பெரிய விஷயம், பட் நான் கேட்டால் எப்போ வரும்? டேட்டை சொல்லுங்கண்ணா, டேட்டை சொல்லுங்க, அவ்வளோதான். எந்த விதமான கேள்வியும் இங்கே கொடுக்கல, இதுவரைக்கும் கேட்டதில்லை. உடனே நான் பாடுறேன். கொஞ்சம் இருங்கோ, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன். இப்போல்லாம் இப்போ வந்தவெல்லாம் நீங்கள் வந்து நான் டைரியை பார்க்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மத்தியானமாக ஃபோன் பண்ணுறலா, இல்லை நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாள். என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன் அடுத்த செகண்ட். கொஞ்சம் இருங்கண்ணா, நான் பார்த்து சொல்கிறேன், நான் அதை டேட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை, என்கிட்ட அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காங்கிறது நான் உங்களுக்கு நேராக சொல்லி பகிர்ந்துக்கணும். இன்றைக்கி வராளி கீரத்தன பாடுறத கிரீஷர் தான். அந்த காலத்தில் பஞ்சரத்தன கீர்த்தனை பாடுறத எல்லோரும் பாடிட்டு இருப்பான். மகாவிதம் நான் சின்ன குட்டி பையனாக இருப்பேன். அந்த வராளி கீர்த்தனை வந்து சவுண்டு கம்மியாகிடும். பிருந்தாம்மாவும் வேக வாகனி தான் ஹைலைட்டாக பாடிட்டு இருப்பான். அந்த வராளி கீர்த்தனை ரொம்ப பேருக்கு அந்த அளவுக்கு பாட கிடையாது, அதுதான் உண்மை. இப்போ பாடி பாட பண்ணி பாடுறா, அப்போ சைலண்ட்டாக இருக்கும், எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாள். ஓரளவுக்கு பின்னாடி பாட பாடி பாடுவாள். ஏன்னா அவளுக்கு அந்த பிரதானத்தை கொடுத்துருவாள். இந்த வராளிங்கிறது அவளுக்கு அவள் குடும்பத்துக்கு சொந்தங்கிற மாதிரி பாட சொல்லிட்டு இருப்பாள். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அந்த வராளி கீர்த்தனை எடுத்துன்னு இந்த அளவுக்கு அது பாடி கணக்கிற ஒரு சின்னா எவ்வளவு சாநித்தியமாக இருக்கும். நமக்குலாம் இந்த சங்கீதத்தை கேட்டாலே ஒரு ரோகமும் வராது, ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். உண்மையான சங்கீதம். ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா. நான் இனாகுரேஷனில் பாட சொன்னேன் 16ஆம் தேதி அன்னைக்கு. ஒத்துண்டார் சொல்லிடுறேன், அதையும் ஒத்துண்டா. ஒரு டக்குன்னு என்ன ஆச்சு, ஐயோ ஒரு நாள் என்ன, நான் 16 எங்கேயே முக்கியமாக போகணும் அப்படின்னு. சரிப்பா, நீ பாடுறதுக்கு இஷ்டம் இருக்கு, ஐயோ நான் பாடிடுறேன், 18 நான் பாடிடுறேன்னு சொல்லி உடனே அது பெருந்தன்மையாக அது நிறைவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 18 பாடுறாருங்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. அடுத்த தடவை இனாகுரேஷனில் பாடிவிடலாங்கிறதுக்காக சொன்னேன். அவர் ஊர் எது தெரியும்ல? திருவாரூர். அதில் பல மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்போ இப்போ சொல்கிறது பொருத்தம் இல்லை. அது உங்கள் மைண்ட் வாய்ஸ், அது என் மைண்ட் வாய்ஸ் இல்லை, இப்போ சொல்ல வேண்டாத. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் அன்புங்கிறது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணாவுக்கு. ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா நீ வந்து பாடினதுக்கு. அதே மாதிரி அக்கரை சுப்பலட்சுமி, இப்போ இந்த கிளாஸ்லேயே போகிறோம், எதுவும் பேசாதீங்க இறங்குங்கன்னு அர்த்தமாக இருக்குது. அந்த வயலில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் வாசிக்கக்கூடிய, அவங்க தாத்தாவிலேருந்து எனக்கு தெரியும். அவங்க தாத்தா நாகர் பூதப்பன் நாகர்கோவில், அவர் வந்து வந்திருக்கார், அவங்க அப்பா வந்திருக்கார். நான் வந்து 22 வயசு அப்போல்லாம் மதுரை சோமு சாருக்கு நிறைய வாசிப்பேன். அந்த அங்கே நாகர்கோவில் கட்சி நடக்கும், சுசேந்திரம் பூதப்பாண்டிலாம். அவர் ஃப்ரெண்டில் உட்காந்து கச்சேரி கேட்பார். சோம்பு பிள்ளை வந்தவொடனே அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பெரிய மகா வித்வான்னு சொல்லியிருக்கார். நான் அதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு வித்வான் அவங்க தாத்தா. அதே மாதிரி இவன் வந்து டெல்லியில் அவர் எவ்வளோ இந்த அளவுக்கு வாசிக்கிறாருன்னா எவ்வளோ வருங்கால இளைஞர்களுக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு உழைச்சிருக்கணும். அவங்க அப்பா 5 மணிக்கு இந்த குளூரில் டெல்லியில் எழுந்து வாசிக்க சொல்லுவார். அவர் அங்கே உத்தியோகத்தில் இருந்தார் இந்தியன் பேங்கில். இந்த 2 குழந்தைகளும் குளூர் நடக்கும், வாசிச்சே தான் ஆகணும். பர் 5 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் வாசிக்கணும், திரும்பி வந்து வாசிக்கணும் வயலின், கரெக்டாக.
அது அந்த மாதிரி ஒரு உழைப்பு வந்ததோடு தான் இந்த மாதிரி ஒரு சிகரமாக வாசிக்கிறார். இவர் மகாவித்தவங்க இப்படிலாம் வாசிக்கிறதுன்னா என்ன உழைப்பு வேணும் இந்த வயலில்ல. அதனால தான் வராளி அவர் எடுத்து வாசிக்க சொல்லிட்டு ஒரு பாடுறார். அந்த அளவுக்கு சாநித்தியம் பண்ணி வச்சுருக்கா. ரொம்ப சந்தோஷமா, வெரி ஹாப்பி. எங்கள் இதில் கொஞ்சம் வாசிச்சதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச மிருதங்கம் எங்களுக்கு அடுத்த வயசில். ரொம்ப முக்கியமான வேண்டுகோள் நான் வந்து என் வயசுக்கு சொல்கிறேன். இப்போ வர்ற இளைஞர்கள்லாம் சிவராமன் எங்கே வச்சாலும் பி சிவராமன் போய் கேட்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கு ஒரு பெரிய பேர் வாங்கிட்டு இருக்கிறது மூர்த்தி சாரின் ஒரு மானசீக குரு. அவர் பாட்டுக்கு வாசிக்கிறதும் ஒரு பைரவி வர்ணத்துக்கு அமர்த்துறதும் அதை நான் கேட்டு கேட்டு ஓடி ஓடி கேட்டு நான் அதை அது மாதிரி வாசிக்கிறதுக்கு உழைச்சி வாசிக்கிற ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சது அவர் வாசிப்பு கேட்டதுனால தான். அதே மாதிரி இப்போ வந்து அவருக்கு வாசிக்க வரும்ல, இந்த பாட்டுக்கு வாசிக்கிறது அமர்த்துறது எங்கே வாசிக்கணும் எங்கே வாசிக்க வேண்டாம்னு தெரியணும். அந்த காலப்பிரமாணத்தை அமர்த்திட்டு எங்கே இந்த புடிச்சொல்லு வாசிக்கணும், அது எல்லாமே இப்போ வர இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். சிவராம் எங்கே வாசித்தாலும் இப்போ கேட்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அவ்வளோ சிரமமான விஷயம் மிருதங்கம். அது கிருஷ்ணா மாதிரி பாட்டுக்கு வாசிக்கிற போது அது நிர்ணயம் இருக்கணும். நிர்ணயம் இல்லைன்னா வாசிக்க முடியாது. பொடிச்சொல் வாசிக்கிறதுன்னு உண்டு எங்களுக்குள்ள மிருதகத்தில். பொடிச்சொல் ரொம்ப சிரமமான விஷயம். அந்த ஃபாரன்ஸ் தின் நாங்கள் தஞ்சு நாங்கள் தஞ்சு நாங்கள் தான் கருதும் அப்படின்னு போடுற போது அந்த பொடிச்சொல் கிளாரிட்டியாக வேணும், அந்த காலபரமானத்தில் வேணும். நினைப்போம் பேசணுமே. ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், ஒரு தமிழ் வித்வான் பையன் பெருசாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அப்பா உங்கள் அப்பாவுக்கு விரல் பேசுது உனக்கு கை பேசுதுன்னு, அப்பாவுக்கு விரல் பேசுது உனக்கு வாய் பேசுதுன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்பீச்சாக இருந்ததுனால தாங்க முடியல, தாங்க முடியாமல் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை. அப்பாவுக்கு விரல் பேசுது உனக்கு வாய் பேசுதுன்னு. அந்த மாதிரி இல்லாமல் அந்த புடி சொல், அந்த லெஃப்ட் ரைட் பேலன்ஸ், அது பகவானால் கொடுக்குற வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க ஃபேமிலி எங்கள் திருவாரூருக்கு அவங்க அப்பா சதுரபதி பாலுமாமா ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவர். அப்போ தண்ணிலத்துலேருந்து திருவாரூருக்கு வந்துடுவார் பஸ் ஏறி, ஒரு மணி ரெண்டு மணிக்கு உட்காந்து பாட ஆரம்பித்தாருன்னா பாடிகிட்டே இருப்பார். எங்கள் அம்மாவும் பாட, அவரும் பாட, எங்கள் மாமா வாசிக்க, நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாசிப்பேன். அந்த மாதிரி சதுரபதி மாமா பையன் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி நண்பர். அவர் தான் எனக்கு ஜாதகம் பார்த்து பொறுத்து பார்த்தே சொன்னது. ஜாதகம் பிரமாதம் பார்ப்பார் எங்கள் அப்பா, சரஸ்வதி அம்மன் கோவில் அப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருப்பார். அதில் புண்ணியந்தான் அந்த இந்த குழந்தை எப்படி வாசிக்கிறான் அன்னைக்கு சாதாரண விஷயம். சந்திரசேகர் சர்மா ரொம்ப அருமையான வாசிப்பு. விநாயகராமன் சொன்னாலே தனி கிளாப்ஸ் வரும். அது இல்லாமல் சுபாஷ் காமாட்சின்னு சொல்லுவேன், எனக்கு நெருங்கிய நண்பர் சுபாஷ். சுபாஷுக்கு கற்றுக் கொடுத்து அப்படி வாசிக்கிறான், ரொம்ப நல்லா பாடுவான். விஜயசிவாட்டை பார்த்து கற்றுக்கிறார், ரொம்ப நல்லா பாடக்கூடிய வித்வான், பாடவும் தெரியும். அதனால தான் அந்த கடை அவ்வளவு சுனாதமாக இருக்குது. அது வந்து சஷ்டம தட்டத்தை கூட பாருங்கள், கிருஷ்ணா ரசித்தார் பாருங்கள். அந்த சுதி சுத்தம் படு சுத்தம் கிடத்துல ரொம்ப சிரமம். படு சுத்தமாக கடன் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். எங்களுக்கே பிரதம் கிடஞ்சல் பண்ணும். 16 கண்ணு இருந்தாலும் ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு சுதியில் இறங்கிடும், ஏறும், அப்பப்போ சேர்த்துக்கணும். இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏசி லைட்டுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அந்த கடை வந்து அப்படியே சுத்தம்னா பரமசுத்தமாக இருந்தது சுதி. பெரிய விஷயம், ஏன்னா வாசிக்க வாசிக்க கை ஈரம் போல குறையும். கிடம் மண் பானை இல்லை, அது அவ்வளோ சுத்தமாக அதை ஹேண்டில் பண்ணி வச்சுருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய ஞானம். அவருக்கு எங்களுடைய சார்பில் வாழ்த்து கூறி இப்போ சில ஒரு 10 நிமிஷம் பொறுத்திருக்கோம். நிறையா பாடுவார் அவர். ஏன்னா ஜெயாமா ஒன்றும் கிருஷ்ணா கச்சேரினா எவ்வளோ நேரம் ஹாலை திறந்து வச்சுருப்பா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. விடிய விடியெல்லாம் திறந்து வச்சுருப்பார். எங்கள் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் அந்த லயமுதிரா பண்ணுறபோது நான் ஒன்றியமாக இன்னும் பண்ண முடியறதில்ல. எனக்காக முக்கியமான இருக்கிற சிஷியங்கள்லாம் இவர் அழைச்சின்னு போய்டுறார். கிருஷ்ணாவுக்கு எனக்கு என்ன வருதுன்னு அதை சொல்லணும். கிருஷ்ணா அடிக்கடி பேசுவோம், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். கிருஷ்ணாவுக்கு இப்போ வந்து நான் வாசிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் அவர் வந்து ரெண்டு பேரும் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டோம். என் சிஷியங்கள்லாம் ரொம்ப அழைச்சிட்டு போய் அவர் என்கரேஜ் பண்ணி ரொம்ப நிறையா போட்டுன்னு பாடுறார்.
கேட்டா வாங்கணும். ஏன்னா அந்த மனசு என்னை வாசிக்க வேணான்னு சொல்ல, முக்கியமான இடத்துக்கு கூப்பிடுவார். நானும் வாசிச்சுட்டு இருக்கேங்கிறது தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இரு சொல்லி முடிக்கிறேன். அவா சிஷியெல்லாம் நான் ஏற்றுட்டேன். யாராவது கச்சேரி யாராவது வாசிக்கிறோன்னா சிஷியால் கிரியேஷனுக்கு இப்போ இந்த மாதம் ரெண்டு கச்சேரி வாசிச்சிருக்கேன், இன்னும் ரெண்டு கச்சேரி வாசிக்க போகிறேன். அதுமாதிரி யுத்திவிக்கிராஜா ஜி ஜி ரவிக்கிரன் அவளை நான் அவளை வந்து என்ன சொல்ற எப்படி சொல்கிறதுன்னா அவளை நான் தத்து எடுத்துட்ட மாதிரி பண்ணிவிட்டேன். அவளுக்கு வாசி விடுறது அப்படின்ட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாசிக்கிறது அவளுக்கும். அதனால் அப்படி சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அதை சொல்லி தான் அவன் ஏன் எதுக்கு அப்படி சொல்லுன்னா அந்த அவ சிஷியாலும் இந்த இள வயதில் இப்படி ஒரு அவருக்கு இந்த இந்த வயசில் 50 வயசு ஆகும்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்லாமல வயசை சரி சொன்னால் தான் சரியாக வரும், சொல்லிடுறேன். சொன்னால் தான் வயசு ஏறது தான் நமக்கு சங்கீத விதம் கொஞ்சம் மரியாதைலாம் கிடைக்கும். அதனால் அவருக்கு அந்த காலத்தில் ரெண்டு விஷயம், இந்த வயசுலேயே அவர் நல்லா பாடிட்டு இருக்கிற போதே அவ சிஷ்யா அவ்வளவு பேரும் ரொம்ப பிரமாதமாக பாடுறா, ரசிகாளுக்கு பிடிக்கிறது, சபா செக்ரட்டரிக்கு பிடிக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்சி பாடுறது. அந்த அளவுக்கு அவளை பர்மிஷன் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய குருஸ்தானம் அவருக்கு. அதை முக்கியமாக சொல்லணும். சிஷியாலி தான் என்ன என்ன மாதிரியே வச்சுட்டுருக்கார் ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கு அவருக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே பாடாத இங்கே பாடாதுன்னு சொல்லி நானே பாடிடுறேன்னு சொல்லாமல் எல்லாரையும் பாடுங்கோன்னு சொல்லி நான் பாடலடா அன்றைக்கி போய் பாடிட்டு வாங்கன்னு சொல்லுவார்னு அவருக்கு எல்லாருமே சொல்லுவா. என்கிட்ட அவள் சிஷியா எல்லோரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி தான் சொல்லணும். அப்படி என்கிட்ட ஒரு பெரிய மரியாதை ரெஸ்பெக்ட் வச்சுருக்கா. நேற்று கூட கிருஷ்ணா சொன்னார் அப்படி ரெஸ்பெக்ட் வச்சுருக்காருன்னா அவள் யார்கிட்ட எந்த அளவுக்கு வச்சுருக்கான்னு தெரியாது, உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனும் மரியாதையும் வச்சுருக்கான்னு சொன்னார். நான் திருப்பி சொன்னேன் நானும் அவள்கிட்ட வச்சுருந்தா தான் அவள் வச்சுப்பாடினேன், அந்த அளவுக்கு நானும் வச்சுருக்கேன் அவள்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவள் வந்து அவளை ப்ரொமோட் பண்ணியிருக்கார். இந்த பெரும் மனசு கிருஷ்ணாக்கு அது ரொம்ப பெரிய மனசு வரும். அதுமாதிரி சில ஃபார்மாலிட்டி இருக்குது, என் சிஷியெல்லாம் இருந்து தான் பண்ணணும், நான் ஒன்றியமாக பண்ண முடியாது. அன்றைக்கி இனாகுரல் டே இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுது. என் கூட இருந்து முக்கா எல்லா வேலையும் பண்ண வீடியோ ராஜு, ராஜு இருக்காரா, ராஜுக்கு சொன்னேனே வா அங்கே இது ராஜுக்கு போயிட்டார் வாங்க ராஜா. ரெண்டு ராஜா எனக்கு ரெண்டு ராஜாவும் கை ரெண்டு ராஜாவாக வச்சுருக்கேன் நான். ரெண்டு ராஜாவும் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி சகல விதமும் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பண்ணணும். இந்த பேனர் இந்த மாலையிலேருந்து அவர் பண்ணியிருக்கார். ஏன்னா என் சிஷியெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கா. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சிஷியம் மறுபடியும் மூணாம் நாலாம் தலைமுறையாக ஒரு சிஷியம் ரோஹித்துன்னு அவன் அன்ஃபார்ச்சுனேட்லியாக வர முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அதுக்கப்புறம் பாலாஜி தான் ஃபுல்லாக எனக்குலாம் பார்த்துட்டுருக்கேன். எனக்கும் ஓடி ஆடி எனக்கும் வயசாகுது இல்லை, எனக்கும் 68 வயசாகிடுது. அவருக்கு 50 வயசான எனக்கு 68 வயசானது, ஓடி ஆடி செய்யணுமோன்னும். அதனால் இவெல்லாம் சப்போர்ட் பண்ண அவளுக்கு ஒரு ஷாலை பற்றி கௌரவப்படுத்தணும். சேகருக்கு சேகர் அடுத்தது சேகர் எப்போதுமே இங்கே ஒரு நிமிஷம் சேகர் ஜெயாம்மா வந்து 9 ரூபாய்க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவா கடையை. எனக்காக அவர் நின்று கடைசி வரைக்கும் இந்த விழா 3 நாளைக்கு பின்னா 10 மணி 11 மணி அது அங்கே போகணும், ரொம்ப தூரத்துக்கு போகணும். இருந்தும் இந்த சேகர் இவ்வளவு பொறுமையாக பண்ணுறது அவருக்கு ஒரு ஷால் போத்து கௌரவிக்கணும். எனக்கு இன்னொன்று எடுத்துக்கலாம் 100 ஷால். ஆமாம் ஒரு நிமிஷம் பாலாஜிவா. ஏன்னா அந்த என் சிஷியன் ஒரு வாரமாக தூங்கலை சார். அந்த குழந்தை அவ்வளவு பண்ணியிருக்கான். ஆ அவருக்கு பண்ணி அவன் அவருக்கு அவளுக்கு இந்த பாராட்ட பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. இதான் என் குழந்தைகளை நான் தான் பாராட்டணும் அந்த அளவுக்கு பாலாஜி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் சந்தோஷம். பை காட்ஸ் கிரேஸ் நெக்ஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணுவோம். எல்லாரும் அவசியமாக இருந்து கச்சேரிகளுக்கு அவர் பொறுமையாக பாடுவார்.
நூலாகிம் பூக்க வீணாவாகிம் சி வீணுலாகிம் பூக்க வீணாவாகிம் சி வீணுலாகிம் பூக்க வீணாவாகிம் சி வீணுலாகிம் பூக்க வீணாவாகிம் சி வீணாவாகிம் சி அதிரணுல பாடின சாபாசிம் சுடகணுல பாடின சாபாசிம் சுடகணுல பாடின சாபாசிம் சரசோட்டிலோன பசி ஸ்மர சுந்தரூமி சரியோவர சரச கோட்டி லோன பசி ஹமி நான் பாடி முன்னால் ஆச்சு இருக்கு பாரு Thank you.
எந்த கலி தீர எப்போவரோ எந்த கலி தீர எப்போவரோ எந்த கலி தீர எப்போவரோ
ஜவுளியா அவன் கேட்டுத நீ என்ன சொல்ல அவனும் அதான் கேட்டு இருக்கான் ஜாவளியோட முடிக்கிறேன் பயமுல கபடபடி பய
மரபுலேக நின்னரை தரபுரி சூடை நசாமி மரபுலேக நின்னரை தரபுரி சூடை நசாமி மரபுலேக நின்னரை தரபுரி சூடை நசாமி Yeah.